வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் பேசுற வீடியோ சாரி அண்ட் தென் வீடியோ கிளாரிட்டி அண்ட் தென் ஆடியோ கிளாரிட்டியா இருக்கா? கிளியரா கேக்குதா? ஆரம்பிச்சலாமா? ஓகே, டீப் பிரேக் க்வெஸ்சன்ஸ்ல செட் 1 செட் 2 ரெடியா இருக்கு. சோ க்வெஸ்சன் கேக்க நான் ரெடியா இருக்கிறேன். ரிவிஷன் ஆரம்பிக்கலாமா? திரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வரி செலுத்த வேண்டிய பகோடாக்களின் எண்ணிக்கை எத்தனை? வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் வரி செலுத்த வேண்டிய பகோடாக்கள் எத்தனை? பயாலஜி ஆந்தி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க குரூப்ல, சரிங்களா? ஷூர், ப்ராசஸ் கோயிங் ஆன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33:10, அதாவது 3310 என்பது சரியானது. பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன, நிலத்தில், விசும்பில், மரத்தில், நீரில். விசும்பில் என்பது மிகச்சரி. கம்பராமாயணம் பாடலாக கருதப்படும் மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள் என்ற சம்பந்தப்பட்ட பாடல் பாலகாண்டத்தில் எத்தனையாவது என்ன படலத்தில் இடம்பெற்றுள்ளது? திரும்ப சொல்றேன், கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள மகரந்தகம் சிந்துகின்ற சோலைகள் என பொருள்படும் பாடல் பாலகாண்டத்தில் எந்த படலத்தில் இடம்பெற்றுள்ளது? காண்டம் நான் சொல்லிட்டேன், பாலகாண்டம் சொல்லிட்டேன், என்ன படலம் சொல்லணும்? படலத்தின் பெயர் என்ன? பாலகாண்டம் ஆற்றுப்படலத்தில் இடம்பெற்றிருக்கும் ஆற்றுப்படலம். கீழ்கண்டவற்றுள் வேறுபாட்டை கூறுக, கீழ்கண்டவற்றுள் வேறுபாட்டை கூறுக. சரி சொல்றேன் அழகா. பைசல், மைஞ்சு, மையல், நிலன். கீழ்கண்டவற்றுள் வேறுபாட்டை கூறுக. பைசல், மைஞ்சு, மையல், நிலன். இது ஒரு இலக்கணம் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ். இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு கடைப்பொழியாக கருதக்கூடிய நிலன் என்பது வேற்றுமொழியாக இருக்கு, வேறுபாட்டாக இருக்குது. ஏன்னா முதற் பொழியில வரும், நான் கடைசியா சொன்னது வந்து கடைப்பொழியை குறிக்கும், சரிதானே? சிங்கம்பட்டி என்பது பாளையக்காரர்களில் எந்த பாளையத்தை சேர்ந்தது? சிங்கம்பட்டி என்பது கிழக்கு பாளையமா அல்லது மேற்கு பாளையமா? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டி என்பது மேற்கு பாளையத்தை சேரும். அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மாநில மற்றும் மத்திய அரசு, அதாவது திரும்ப சொல்லிடுறேன், அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மத்திய மற்றும் மாநில உறவுக்கான கமிட்டி என்ன கமிட்டி? புரியுதா? மத்திய மற்றும் மாநில உறவுக்கான கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட பெயர் என்ன? வெங்கடாசலையா கமிட்டி, மறந்துடக்கூடாது, வெங்கடாசலையா கமிட்டி. நல்லா கவனிச்சுக்கணும்,
கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? காளையர் கோயில் என்பது சரியான பதில் அல்ல. காளையார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அப்படின்னு வார்த்தை வரும். ராமநாதபுரமும் தப்பு. திருப்பத்தூர் என்பதா மிகச்சரி, சரிங்களா? திருநெல்வேலி வேற இடம், திருப்பத்தூர் வேற இடம், சரிங்களா? மறந்துடக்கூடாது. திருப்பத்தூர், இப்பயும் திருப்பத்தூர் போனீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் இருக்கு, சரிங்களா? ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் உருவாக்கியவர் யார்? ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் உருவாக்கியவர் யார்? அம்புஜத்தம்மாள் என்பது மிகச்சரி. அம்புஜத்தம்மாள் என்பது மிகச்சரி. நீண்ட அடிவளவு கொண்ட, நீண்ட அடிவளவு கொண்ட எட்டு தொகை பாடல் இது. நீண்ட அடியளவு கொண்ட எட்டு தொகை பாடல். இதை நான் புக்கில் இருக்கிறவங்க இந்த புக் செட் இருக்கலையே அதுல இருந்தா கொஸ்டின் கேட்கிறேன். நீண்ட அடியளவு கொண்ட எட்டு தொகை பாடல் இது. ஒரு சில பேருக்கு 14 to 31 இருக்கு, மாத்திக்கங்க, சரிங்களா? அகனானூர் என்பது மிகச்சரி, சரிங்களா? அகனானூர் 13 to 31, சரிங்களா? அந்த ஆர்டர் பாத்துக்கங்க, கடைசியில் இருக்கிற கலித்தொகைக்கு வராது. 14 to 31 இருக்கும், அது 13 to 31, சரிங்களா? 13 to 31 அகனானூரை குறிக்கும், மறந்துடாதீங்க. ஆர்டர் வைஸ் படிங்க, சரி? இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இறுதியில் எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? அதாவது இந்திய அரசியல் அமைப்பு, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட இந்த இந்தியன் பாலிட்டியில கடைசியாக இறுதியாக சில திருத்தங்களை முன் வச்சிருப்பாங்க. எத்தனை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது? இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு, மறந்துடக்கூடாது, சரிங்களா? உடையாள் என்பவளுக்கு, உடையாள் என்பவளுக்கு நடுகள் வணக்கத்திற்குரிய பெண்மணி யார்? அதாவது உடையாளவர்களுக்கு நடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்ச பெண்மணியின் பெயர் என்ன? வேலுநாச்சியார் அம்மையார். வேலுநாச்சியார் அம்மையார் மறந்துடாதீங்க. வேலுநாச்சியார் அம்மையார். மகர குறுக்கம் எத்தனை மாத்திரையில இருந்து எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும்? மகர குறுக்கம் எத்தனை மாத்திரையில இருந்து எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும்? அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். முதல் முறையாக செயலாளராக பி அனந்தசார்லு அவர்கள் பொறுப்பேற்ற சங்கம் அல்லது சபை எந்த சபை? முதல் முறையாக செயலாளராக, முதல் செயலாளராக பொறுப்பேற்ற அனந்தசார்லு அவர்கள் பொறுப்பேற்ற சபை அல்லது சங்கத்தின் பெயர் என்ன? வருடம். வருடம், வருடம் முக்கியம். சென்னை மகாஜன சபை 1884. சென்னை மகாஜன சபை 1884 ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? சித்திரவதை ஆணையம் உருவாக்கப்பட காரணமாக இருந்த சபை அல்லது சங்கம், வருடம். சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன், சரிங்களா? சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக அமைந்த சங்கம் அல்லது சபை, வருடம். சென்னை சுதேசி சங்கம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சென்னை வாசிகள் சங்கம் சொல்லலாம். 1852. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரை நடைபெற்றது?
தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் நடைபெற்றது? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரையும் நடைபெற்றது? 1921 வரைக்கும். 1921 வரைக்கும். திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? திருமுருகாற்றுப்படையின் ஆசிரியர் யார்? நக்கீரர். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? 60 மேற்பட்ட நாடுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட நமது இந்திய அரசியலமைப்பு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து என்பது மிகச் சரியான பதில். அயர்லாந்து என்பது மிகச் சரியான பதில். ஒன்றே குலம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஒன்றே குடம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? திருமூலர் என்பது மிகச்சரி. 5 அறக்கருத்துக்கள் கூடிய, அதாவது மருந்து வகைகளால் கூடிய 5 அறக்கருத்துக்கள் கூடிய பாடல் எது? புரிஞ்சு போச்சு. அறக்கருத்துனா 5 மருந்து வகையான அறக்கருத்துக்களை கூறும் பாடல் எது? சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம். தி ஹிந்து என்னும் செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? தி ஹிந்து என்ற செய்தி பத்திரிகை எந்த ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? ஜி சுப்பிரமணிய ஐயர் சொல்லலாம், அதை சுப்பிரமணியம் சொல்லலாம், சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்த கொஸ்டின். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழகு. திரும்ப சொல்றேன். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை என ஆரம்பிக்கும் பாடல் என்ன? அந்த பாடலை எழுதியவர் யார்? திரும்ப சொல்றேன். பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழகு என ஆரம்பிக்கும் பாடல் எது? அந்த பாடலை இயற்றியவர் யார்? ஒரு லைன் விட படிக்க சொல்லியிருக்கேன் புத்தகத்துல, அது ரெண்டே ரெண்டு செட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? எஸ் திருக்கேதாரம் யாரு? சுந்தரர். வெரி குட். கேட்கக்கூடிய கொஸ்டின் கரெக்டா சொல்லணும், சரிங்களா? பாளையக்காரர்களின் புரட்சி எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும்? பாளையக்காரர்களின் புரட்சி. பாளையக்காரர்களின் புரட்சி எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் வரைக்கும்? 1755 1755 அழியா செல்வம் பாடலின் ஆசிரியர் யார்? அழியா செல்வம் பாடலின் ஆசிரியர் யார்? பாடல் வாசிக்கவா? நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிறத அழியா செல்வம் அப்படின்னு இருக்கக்கூடியது என்னன்னு கேக்குறேன். கல்வியை பொருள் போல ஒருவன் வைத்திருந்தாலும் அவனை பிறரால் கைப்பற்ற கொள்ள முடியாது. எஸ் சமண முனிவர், மறந்துடக்கூடாது, சரிதானே? வைப்புலி கோட்பாடா வாய்த்தீர், அது வந்து அழியா செல்வம் அதுலதானே வரும். சமண முனிவர். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாக அளப்பிடுப்பது எது? இன்னிசேலப்படை.
பரதரக்கூடாது. இந்திய அரசியலமைப்பில் பாகம் ஒன்னில் குறிப்பிடுவது எந்த சரத்திலிருந்து எந்த சரத்து வரைக்கும்? இந்திய அரசியலமைப்பில் முதல் பாகம் எதை கூறுகிறது? சரத்து எதுலேருந்து எது வரைக்கும்? 1-4 இருபதாவது பாகம் என்ன? இருபதாவது பாகம் 20th part ஒன்றியம் அதன் எல்லைகள் ஃபர்ஸ்ட் பாகம். இப்ப நான் இருபதாவது பாகம் என்னன்னு கேக்குறேன். இருபதாவது பாகம் சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் மறந்துடக்கூடாது, அப்படித்தானே? ஓகே. அதிகபட்சமாக கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகபட்சமாக நிதி நெருக்கடி எத்தனை ஆண்டு காலம் கொண்டு வரப்படலாம்? இந்திய அரசியலமைப்பில் தேசிய நெருக்கடி இல்லாம நிதி நெருக்கடி, தேசிய நெருக்கடி மாநில நெருக்கடி நிதி நெருக்கடி இருக்கு இல்லையா, நிதி நெருக்கடி அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறது. நான் சொன்னேன்னா நிதி நெருக்கடி 3 வருஷம் வரைக்கும் அதிகபட்சமா கொண்டு வரலாம். நான் சொன்னேன்னா நிதி நெருக்கடி சொன்னேண்ணா, சொல்லியிருக்க மாட்டேன்னு, காலவரை கிடையாது சரிங்களா. ஆனா நிதி நெருக்கடி இது வரைக்கும் கொண்டு வரப்படலை சொல்லியிருக்கேன்ல, மறந்துடக்கூடாது சரியா. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாநில நெருக்கடி எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுள்ளது? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மாநில நெருக்கடி எத்தனை முறை கொண்டு வரப்பட்டுள்ளது? 4 முறை கொண்டு வரப்பட்டது. 4 முறை கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாகிஸ்தான் மீது கொண்டுள்ள போரினால் மட்டும் எத்தனை தடவை தேசிய நெருக்கடி கொண்டு வரப்பட்டது? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானில் ஏற்பட்ட போரின் மூலமாக எத்தனை முறை நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க? 2 முறை, 2 times, மறந்துடக்கூடாது சரிங்களா. நிதி நெருக்கடிக்கான ஆர்டிக்கல் என்ன? நிதி நெருக்கடிக்கான ஆர்டிக்கல் சரத்து 360. சுதந்திர உரிமை எந்த சரத்துல இருந்து எந்த சரத்து வரைக்கும்? எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் கேக்குறேன். சுதந்திர உரிமை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு. சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்ட வருடம். சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்பட்ட வருடம் 1925. 1939 சென்னை மேயராக இருந்தவர். 1939 சென்னை மேயராக இருந்தவர். சத்தியமூர்த்தியா ராஜாஜி? எதுக்கு ராஜாஜி இங்க கொண்டு வரீங்க? சத்தியமூர்த்தி அதுக்குதான் நான் பல தடவை க்வெஸ்சன் கேக்குறது. சத்தியமூர்த்தி தான் கரெக்ட் சரியா? அது க்வெஸ்சன் பண்ணலாமா? பகருதீன் தியாப்ஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த கூட்டத்தில், எந்த வருடத்தில், எந்த இடத்துல தலைவராக பொறுப்பேற்றுவார்? பகருதீன் தியாப்ஜி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த கூட்டம், வருடம் என்ன? ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு சென்னையில. மாறியொன்று இன்றி, நல்லா கொஞ்சிக்கோங்க, பொறுமையவே சொல்றேன். மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான்மகர்க்கு,
என ஆரம்பிக்கும் பாடலை எழுதியவர் யார்? அந்த பாடல் என்ன? மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான்மகத்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள பாடல் எது? எழுதியவர் யார்? முஞ்சுரை அரையனார். பழமொழி நானூறு முஞ்சுரை அரையனார், மறந்துடக்கூடாது. ஓரெழுத்து ஒரு மொழி சே நெடில் எதை சொல்லுது? சே நெடில், சே நெடில், ஓரெழுத்து ஒரு மொழி சே நெடில். எஸ் எஸ் சே நெடில் எதை தரும்? உயர்வு, உயர்வு. சே நெடில், நெடில் தானே சொன்னேன், உயர்வு மறந்துடக்கூடாது. தற்போது மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் எண்ணிக்கை, தற்போது மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் எண்ணிக்கை, தற்போது மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளின் எண்ணிக்கை. நூறு நூறு ராஜமன்னார் குழு உருவாக்கப்பட்ட வருடம், ராஜமன்னார் குழு உருவாக்கப்பட்ட வருடம். மத்திய மாநிலங்களுக்கிடையான உறவுகள் சம்பந்தப்பட்ட உருவாக்கப்பட்ட கமிட்டியில் தமிழகம் சார்ந்து உருவாக்கப்பட்ட கமிட்டி ராஜமன்னார் குழு உருவாக்கப்பட்ட வருடம் இது, அவ்வளவுதான். 1969 1969 இப்ப கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். எது வினா, அதாவது எது வினா இலத்தை நீக்கினால் பொருள் தருவதில்லையோ அது எவ்வகை வினா? திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. வினா இலத்தை நீங்கினால் பொருள் தருவதில்லையோ அது எவ்வகை வினா? புறவினாவா அகவினாவா? இதான் கொஸ்டின். அகவினா, அகவினா. பெரும்பான்மை படை என்பது எத்தனை நரம்பினால் ஆன யாழை கொண்டு பாடப்படுகிறது? பெரும்பான்மை படை என்பது எத்தனை நரம்பினால் ஆன பாடல்கள், எத்தனை நரம்பினால் ஆன யாழ் கொண்டு பாடப்படுகிறது? 21 21 போட்டிருக்கு. பெரும்பான்மை படை என்பது க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கணும். 21 நரம்பினால் செய்யப்பட்ட யாழினை கொண்டு இசைத்து பாடல் பாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் கேட்கிற கொஸ்டின், பெரும்பான்மை படை என்பது எத்தனை? பெரும்பான்மை படை என்பது 2 நரம்பினால் ஆன யாழை கொண்டு பாடப்படுகிறது, சரிங்களா? இல்ல அந்த புக்லயே நீங்க பாருங்க, நான் புக் செட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கிறேன், சரிங்களா? அவர் இசைத்து பாடுவது 21 நரம்பினால் ஆன யாழினை கொண்டு இசைத்து பாடுகிறார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல மூணாவது லைன் இல்லையே, பெரும்பான்மை படை என்பது 2 நரம்பினால் ஆன யாழை கொண்டு பாடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மறந்துடாது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் எத்தனை நரம்பினால் கொண்ட பாடலை பாடியிருக்கிறாருன்னா 21 சொல்லலாம். இது படிச்சோம் இல்லையா, நம்ம அரசியல் நிர்ணய சபை இருக்கு இல்லையா, அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு, சரிதானே? சரி, அரசியல் நிர்ணய சபையில் வரைவு குழுல தலைவரோட சேர்த்து எத்தனை பேர்? கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக உருவாக்கப்பட்ட வரைவு குழுவில் தலைவருடன் சேர்ந்து எத்தனை நபர்கள்?
அழுத்தி அழுத்தி தலைவருடன் தலைவருடன்ங்கிறேன், எல்லாம் ஏழு ஏழு ஏழுங்கிறீங்க. திரு அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து ஏழு பேரா? அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து ஏழு பேரான்னு கேக்குறேன். எட்டு பேர். ஏழு பிளஸ் ஒன்னு எட்டு பேர். அம்பேத்கர் அவர்களுடைய சேர்த்துதான் நான் கேட்டேன் கொஸ்டின். கிடையாது, முக்ல இருந்தா மாத்திக்கிங்க. அம்பேத்கர் அவர்களுடன் சேர்த்து ஏழு பேரா? நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். எஸ் அம்பேத்கர் அவர்களுடன் சேர்த்து ஏழு பேர். இல்ல இல்ல, ஏழு தான், ஏழு தான், நான் மாத்தி சொல்லிட்டேன், ஏழு தான். ஆறு பிளஸ் ஒன்னு, ஆறு பிளஸ் ஒன்னு, புக்ல அப்படிதான் இருக்கு. எஸ் யார் யாருன்னு சொல்லிடுறேன், ஏழு தான், ஏழு ஏழு, கன்ஃபார்ம் ஏழு. ஓகேவா? திரு அம்பேத்கர் அவர்களுடன் சேர்த்து மொத்தம் ஏழு பேர். ஆறு பிளஸ் ஒன்னு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல எட்டுன்றது தான் தப்பு, சரிங்களா? யாரு? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள், கோபாலசுவாமி ஐயங்கார் அவர்கள், கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள், அந்தன் முன்சி அவர்கள், சையத் முகமது சாதுல்லா அவர்கள், அந்தன் மாதவராவ் அவர்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், சரிதானே? இதுல மாதவராவ் அவர்கள் புதுசா சேர்த்திருப்பாங்க, சோ கிருஷ்ணமாச்சாரியும் புதுசா சேர்த்திருப்பாங்க, சரிங்களா? கரெக்ட் தானே? ஓகே ஃபைன். சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? சட்ட திருத்தம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? சவுத் ஆப்பிரிக்கா. நெருக்கடி நிலை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? நெருக்கடி நிலை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஜெர்மன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், ஆஸ்திரேலியா கிடையாது. ஆஸ்திரேலியா நான் சொன்னேன்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், ஆஸ்திரேலியா நான் சொன்னேன்னா, கனடா, சரிங்களா? ஆஸ்திரேலியா வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் ஞாபகத்து வச்சுக்கோங்க, ஈரவை கூட்டுத்தொடர், சரிங்களா? ஈரவை கூட்டுத்தொடருங்கிறது நான் நெக்ஸ்ட் செட்டில் உங்களுக்கு எடுப்பேன், சரிங்களா? நெக்ஸ்ட் செட்டில் நான் எடுப்பேன் ஈரவை கூட்டுத்தொடர். தேர்டு செட்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக எடுப்பேன். ஈரவை கூட்டுத்தொடர் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆஸ்திரேலியிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, மறந்துடக்கூடாது. ஆஸ்திரேலியா அது ஒரு ஸ்பெஷல். இப்போ நான் சொன்னது பொதுப்பட்டியல் வந்து கனடா, சரிங்களா? மறந்துடக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்தது? எட்டு அட்டவணை இருந்துச்சு, எட்டு அட்டவணை இருந்துச்சு. பத்தாவது அட்டவணை என்ன அட்டவணை? பத்தாவது அட்டவணை என்ன அட்டவணை? பத்தாவது அட்டவணை என்ன? கட்சித்தாவல், கட்சித்தாவல். இப்ப சொல்ற க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 358, ஆர்டிகல் 358, 358 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 358 எதை சொல்லுது சொல்லுங்க? எஸ், ஆர்டிகல் 19, சரிங்களா? 358 கரெக்டா கேட்டேன், 358 மென்ஷன் பண்ணி. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டால் சரத்து 19 தானாக செயல் இழந்து விடும், இல்ல நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? 358 ரொம்ப முக்கியம். ஓகேவா? மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம் மொத்தம் எத்தனை காதைகள் கொண்டது? மதுரை காண்டம் மொத்தம் எத்தனை காதைகள் கொண்டது?
13 யானை இளமை பெயர் என்ன? யானை இளமை பெயர் என்ன? கன்று கன்று மறந்துடக்கூடாது. நாற்காலி என்ன பெயர்? நாற்காலி என்ன பெயர்? இடுகுறி பெயர், காரண பெயர். நாற்காலி இடுகுறி பெயர், காரண பெயர். காரண பெயர். பொறுத்தார் பூமியாழ்வார் இலக்கண குறிப்பு. பொறுத்தார் பூமியாழ்வார் இலக்கண குறிப்பு. வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். வாராங்கல்லில் பிரதாபருத்திரன் அவர்கள் பாளையக்காரர் முறையை உருவாக்கினார். என்ன அரசை சேர்ந்தவர்? நல்லா கொஞ்சம் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் எந்த அரசில் பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது? எந்த அரசு? காகதிய அரசு. காகத்திய அரசு. மருதநாயகம் என அழைக்கப்படும் யூசப் கான் அவர்கள் யாருக்காக போரிட்டார்? யாருக்காக போரிட்டார்? ஆங்கிலேயர்கள், பாளையக்காரர்கள். மருதநாயகம் என அழைக்கக்கூடிய யூசப் கான் அவர்கள் யாருக்காக போரிட்டார்? ஆங்கிலேயர், பாளையக்காரர். பிரிட்டிஷ். வீரமுரசி என அழைக்கப்படுபவர் யார்? வீரமுரசி என அழைக்கப்படுபவர் யார்? சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா. சரி. ஏழாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஏழாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஏழாவது பாகத்தை ஏழாவது சட்ட திருத்தின் மூலமாக நீக்கியிருப்பாங்க இல்லையா? எந்த ஆண்டு? சரி. மாநில சீரமைப்பு சட்டம் எந்த வருடம் தெரியுமா? மாநில சீரமைப்பு சட்டம் எந்த வருடம் தெரியுமா? மாநில சீரமைப்பு சட்டம் அதுவும் இதுவும் ஒண்ணு சரிங்களா? மாநில சீரமைப்பு சட்டமும் ஏழாவது சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டது ஒண்ணு சரிங்களா? மாநில சீரமைப்பு சட்டமும் 1956, ஏழாவது சட்ட திருத்தமும் 1956 சரிங்களா? மறந்துடாதீங்க, அதுக்காகத்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியர் தானே? சரி. அடுத்து அதாவது தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்த அன்னி பேசன்ட் அம்மையார் எந்த வருடம் எந்த மாநாட்டில் தனது தன்னாட்சி இயக்கத்தை அமைக்க போவதாக கூறினார்? வருடம் சொல்லணும், இடம் சொல்லணும். தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வரப்போவதாக அன்னி பேசன்ட் அம்மையார் கூறினார் இல்லையா? எந்த வருடம் எதுல கூறினார்கள்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பம்பாய் டிசம்பர் கூட்டம் தான் நடக்கும், அப்ப அதுக்கு முந்தின வருஷம் தான் சரிங்களா? மறந்துடக்கூடாது. 1915 பம்பாய் கூட்டத்துல தான் சொன்னாங்க, மறந்துடாதீங்க.
சௌரி சௌரா சம்பவம் எந்த ஆண்டு எந்த நாள் எந்த தேதியில் நடைபெற்றது? இல்ல சௌரி சௌரா சம்பவம் எந்த ஆண்டு நடைபெற்றதால் எந்த நாள் நடைபெற்றதால் நிறுத்தி வைக்கப்பட்டது? அதையாவது சொல்லுங்க. அதாவது சௌரி சௌரா சம்பவம் அந்த நடந்ததுனால நிறுத்தி வச்சிருப்பாங்க இல்லையா? 1922 பிப்ரவரி 5 மறந்துடக்கூடாது. பிப்ரவரி 5 ரொம்ப முக்கியம். சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், வருடம், மாதம். சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், வருடம், காலம். சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், வருடம், நாள் கிடையாது. 1935 இந்திய அரசு சட்டம். நான் சொல்றது இந்திய சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜூலை 18, மறக்க கூடாது. 1947 ஜூலை 18 சரிங்களா? அதுக்கு தான் அடுத்த கொஸ்டின் வரேன். அடுத்த கொஸ்டின், அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை 18 1947, மறந்துடக்கூடாது. புரியுதா? திரும்ப சொல்லவா? சுதந்திர சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜூலை 18 சரிங்களா? அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்டா 1949 நவம்பர் 26, மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். இந்திய அரசமைப்பு தினம் என அழைக்கப்படும் தினம் எது? இந்திய அரசமைப்பு தினம், இந்திய அரசமைப்பு தினம் என்னைக்கு? நவம்பர் 26. காரணம் அதுதான், நவம்பர் 26 1949 நவம்பர் 26, அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். சரி, வரைவு குழு கமிட்டி எப்ப பணியை ஆரம்பிச்சாங்க, பணியை எடுத்துக்கிட்டாங்க? வரைவு குழு வந்து அரசியல் நிர்ணய சபையால் வரைவு குழு வந்து என்னைக்கு வந்து பணியை எடுத்துக்கிட்டாங்க சொல்ல முடியுமா? ஒர்க் வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க எப்ப? கரெக்டா சொல்லணும். வருஷம் சொல்லுங்க. ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 29 சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகுதான் சரிங்களா? ஆகஸ்ட் 29 1947, 48 கிடையாது. சுதந்திரம் ஆகஸ்ட்ல கொண்டாடுறோம் சரிங்களா? ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் 15 சல்யூட் அடிச்சு சுதந்திரம் கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்து 14 நாள் கழிச்சு சரிங்களா, ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தினம் கொண்டாடப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 29 வரைவு குழு தனது பணி எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து கால்குலேஷன் எடுத்துக்கிறாங்க. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் சரிங்களா? அதுல இருந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் மறந்துடக்கூடாது சரிங்களா? நல்லா கொஞ்சம் தமிழ்நாட்டில் சவுகத் அலி தலைமையேற்று பொதுக்கூட்டத்தில் கிளாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது எந்த நாள் சொல்ல முடியுமா? இதெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கேன். கிளாபத் இயக்கம் தமிழ்நாட்டில் கிளாபத் நாளாக ஒரு நாள் கடைபிடிக்கப்பட்டது எந்த வருடம் எந்த நாள் எந்த மாதம்? ஒரு லைன் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா புக்ல, சொல்லுங்க அப்ப ஆன்சர் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதம் எந்த நாள் கிளாபத் நாளாக கடைபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்? இதெல்லாம் யூனிட் 8 கொஸ்டின். 1920 ஏப்ரல் 17 1920 ஏப்ரல் 17 புக்கில் கொடுத்துருக்குறாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோரல் மில் போராட்டம் வருடம் யாரு தலைமையேற்றார்? அதான் கொஸ்டின். அடுத்து கோரல் மில் வேலை நிறுத்த போராட்டம்.
1908 அவர்களால் மறந்துடக்கூடாது சரிங்களா. சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த சரத்துல இருந்து எந்த சரத்து வரைக்கும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை எந்த சரத்துல இருந்து எந்த சரத்து வரைக்கும், இருபத்தி மூணு இருபத்தி நாலு, இருபத்தி மூணு இருபத்தி ஆறு, இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு, இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு அவ்வளவுதான். இருபத்தி மூணு இருபத்தி நாலு பன்னிரு திருமுறைகளில் நல்லா கொஞ்சீங்கன்னா, பன்னிரு திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக இருப்பது எது? பன்னிரு திருமுறைகளில் ஏழாவது திருமுறையாக இருப்பது எது? தேவாரம். தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மூவாயிரம் திருமந்திரம், திருமந்திரம் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்க அவையில் நல்லா கொஞ்சுங்க, சோழ அரசின் இரண்டாம் குலோத்துங்க அவையில் முதலமைச்சராக இருந்தவர் யார்? அது ஓகே, தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் ஓகே. யாரு? சேக்கிழார், சேக்கிழார். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்க பெற்றவர் யார்? திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார் ஆதரிக்க பெற்றவர் யார்? கம்பர், கம்பர். கழுத்தில் சூடுவது, இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, கழுத்தில் சூடுவது தார் கடையாளை தண்டை மேகலை, கழுத்தில் சூடுவது தார். கவிரி பொருள் தருக, கவிரி கவரி கவரி சாரி கவரி கவரி என்ற சொல்லுக்கு பொருள் கவரி. புத்தகத்தில் என்ன இருக்கோ அதான் சொல்லணும், நீங்க எக்ஸ்ட்ரா பீட்டிங்னா சொல்லக்கூடாது. சாமரை சரிங்களா, சாமரை. நெற்கட்டு செவலை புலித்தேவர் அவர்கள் மீண்டும் கைப்பற்றிய வருடம் எது? நெற்கட்டும் செவலை புலித்தேவர் அவர்கள் மீண்டும் கைப்பற்றிய வருடம் 1900ஆ? 1764, 1764 67 அவர் இறந்திருப்பார். நான் சொல்றது மீண்டும் கைப்பற்றியது. சிவகங்கையை வேலு நாச்சியார் அவர்கள் மீண்டும் கைப்பற்றியவரிடம், சிவகங்கையை வேலு நாச்சியார் அவர்கள் மீண்டும் கைப்பற்றியவரிடம். ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது, ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது மறந்துடக்கூடாது சரிதானே. சரி, 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன சட்டம்? 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன சட்டம்? தேவதாசி மசோதா, தேவதாசி ஒழிப்பு.
காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு 1900 எந்த ஆண்டு, இப்படி கொஸ்டின் வச்சுக்கலாம், எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு எந்த ஆண்டு மயிலாடுதுறை இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார்? எந்த வருடம் மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் கூட்டினார்? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு. வாஞ்சிநாதன் தான் அந்த வருடம் சொல்லிடணும் நீங்க. வாஞ்சிநாதன் திருநெல்வேலியில், வாஞ்சிநாதன் வருஷம் 1911 ஜூன் 17 ஃபுல்லா சொல்லணும் சரிங்களா. திருப்பூர் குமரன் ஜூன் 17, 1911 வாஞ்சிநாதன். திருப்பூர் குமரன்னா ஜூன் 17 அப்படின்னா வாஞ்சிநாதன் சொல்லியாச்சு. திருப்பூர் குமரன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து முக்கியமா கேள்வி கேட்கறதா இது ஒண்ணுதான் ட்விஸ்டா கேட்க முடியும். அதனாலதான் அதனை அழுத்தி அழுத்தி இவங்களுக்கு டாப்ல வச்சிருக்கேன். 1932 ஜனவரி 10 மறந்துட கூடாது சரிங்களா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவின் பொழுது சூரத் பிளவுக்கு பிறகு வாவுசி அவர்கள் ஒரு சங்கத்தை உருவாக்கி இருப்பார். அந்த சங்கத்தின் பெயர் என்ன? சங்கம், சபை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாவுசி அவர்களால் 1907 பிறகு உருவாக்கப்பட்ட சங்கம் எந்த சங்கம்? சென்னை ஜனசங்கம். கண்டிப்பா அதுல இருந்து எனக்கு க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு அப்பிலிருந்து தோணிட்டு சொல்லுங்க. சிற்றில் நற்றுண்டு பற்றி நின் மகன் யாண்டு உளனோ எனவினோதி என் மகன். சிற்றில் நற்றுண்டு பற்றி நின் மகன், சிற்றில் நற்றுண்டு பற்றி நின் மகன், புறநானூறு, புளித்தாங்கிய குறை, காவர் பெண்டு, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக புறநானூற்றிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா. ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை பாடல்களை கொண்டது? நூறு பாடல்களை கொண்டது. அடிப்படை கடமை பற்றி கூறும் பாகம் எது? ஃபோர் ஏ மறந்துடக்கூடாது. சரி, மாநிலங்களவைக்கான இட ஒதுக்கீடு பற்றி கூறும் அட்டவணை. நாலு. அதில் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை மாநிலங்களவைக்கான இடங்கள் உள்ளது? நான் புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செட் ஒன் புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன், சொல்லணும். யூபியில மொத்தம் எத்தனை எம்பி சீட் இருக்கு? 31 சரிங்களா. தமிழ்நாட்டில் 18, யூபியில தான் அதிகம், 31. மறந்துடக்கூடாது. டக்குன்னு இது ஞாபகம் வருது பாருங்க. மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் சமமாக இருக்க வேண்டும் ஒரு கமிட்டி ஒன்று சொன்னிச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன கமிட்டி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஞாபகம் வருது, மாநிலங்களவையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இல்லாமல் அனைத்து மாநிலத்துக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கமிட்டி ஒன்று சொல்லிச்சு, என்ன கமிட்டி?
பூஞ்சி குழு, சரிங்களா? சரி, மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்ப நம்மளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை தெரியுமா? தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இருபத்தி இரண்டு. மொழிகளை பற்றும் கூறும் பாகம் என்ன? மொழிகளை பற்றி கூறும் பாகம். பதினேழு. மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை என்ன அட்டவணை? மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை என்ன அட்டவணை? எட்டு. எட்டு. இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தேசிய நெருக்கடி எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி, பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க, எந்த வருடம்? 1975. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், கிளாஸ் முடிச்சுக்கலாம். வேற வந்து உங்களுக்கு இந்த மூணாவது செட் உங்கள் கைக்கு வந்திருக்கும், எல்லாருக்குமே கைக்கு வந்திருக்கும். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நான் நாளைக்குள்ள நாளை கழிச்சு இன்டிமேட் பண்ணிடுவேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் குவாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. குவாலிட்டியில் ஒன்றும் உங்களுக்கு என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஒட்டு மொத்தமாக இந்த புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது ஒரு இந்த சைஸில் இருக்குன்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ குவாலிட்டி ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, முக்கியமான சட்டத்திருத்தங்கள் இருக்கு, வேற கமிட்டி இன்னும் இருக்கு, வேற வந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் தேர்ட் செட்டில் வந்துருச்சு, தேர்ட் செட்டில் அது வந்தாச்சு. ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இனிமேல் குவாலிட்டி ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். குவாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் ஜியாகிரஃபி உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. அதனால மெத்தட் கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு புக்கை மட்டும் ஃபுல்லாக முடிச்சிருங்க, எனக்கு அதான் வேணும். கொடுக்குற புத்தகத்தை முடிச்சிருங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதா தாராளமாக படிங்க, ஆனால் நம்ம புக் அப்படியே முடிச்சுட்டே வந்துருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் செட்டில் குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரு கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கமிட்டியிலேருந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணியாச்சு. பாராளுமன்றம் சட்டமன்றம் சிஏஜி இருக்குது, சிஏஜி இதில் வந்துடும். அண்ட் தென் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் இதில் முடிச்சாச்சு, அதாவது தேர்ட் செட்டில் முடிச்சாச்சு. உங்களுக்கு தேர்ட் செட்டுக்கான கிளாஸ் வந்து டூ டேஸில் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி ஃபுல்லாக முடிச்சு விட்ருவாங்க. குவாலிட்டி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடுத்த செட்டில் உங்களுக்கு ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணிடுவாங்க. எப்போதும் கூட தமிழ் போயிடும், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம், தேங்க்யூ. ஸோ தானே எனக்கு தெரிஞ்சு புக் செட்டை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, எனக்கு அது போதும். மற்றபடி தமிழ் நல்ல முறையில் படிச்சுட்டு வாங்க, தமிழை விட்டுறாதீங்க. தமிழ் வீடியோஸ் நான் கண்டிப்பாக பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நீங்கள் சொன்னால் நம்ம மாட்டிங்க ஃபுல்லாக நைட்டெல்லாம் தூங்காமல் தான் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா புக்கு காப்பி பேஸ்ட் பண்ணல, குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஒரு இதெல்லாம் எடுத்து செதுக்கி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் ஒரு விஷயத்த பண்ணால் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணுறோம். இல்லைன்னா சும்மா ஏதோ தானே எடுத்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அனுப்பிடலாம். அதனால் ஒன்று ஒன்று நான் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன். அதனால் தமிழ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சிருங்க, மற்றதுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்றேன். குவாலிட்டி ஷுவராக ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் முடிஞ்சிடும், ஷுவர். ஃபஸ்ட்டு அஞ்சு செட்டில், ஃபஸ்ட்டு நாலு செட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், ஷுவராக குவாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஃபாலோ பண்ணிடுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அதே நேரத்தில் மேக்ஸ் உங்களுக்கு நாளைக்கு நாளை கழிச்சு நான் வந்துடுறேன், சரிங்களா? மேக்ஸும் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கஷன் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.